பாப்பு கண்ணா கவனிடா 8th ஸ்டாண்டர்ட் லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல பெர்சன்டேஜ் வேர்ட் ப்ராப்ளம் சரியா அதுல நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் 4.3 அகிலா ஸ்கோர்ட் 80% ஆஃப் மார்க்ஸ் இன் அன் எக்ஸாமினேஷன் சரியா ஒரு எக்ஸாம்ல அவ 80% ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்ட்டாங்க இஃப் ஹர் ஸ்கோர் வாஸ் 576 மார்க்ஸ் ஸோ உனக்கு டோட்டல் மார்க் வந்து தெரியல இப்போ இந்த கொஷனில் எது கொடுக்கல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டலாக அந்த டெஸ்ட்டே வந்து 500 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் இதை வச்சு சொல்லலை சரியா இப்போ ஒரு எக்ஸாமை 500 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் 450 எடுத்துருக்கிறீங்கன்னு சும்மா அஸ்யூம் பண்ணிக்கோங்க இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் 500 மார்க்ஸுக்கு 450 இதை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம் இதை நம்ம டிவைட் பண்ணி இன்டு 100 அதாவது 100 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் பர்சன்டேஜ் கரெக்டாக இப்போ 00 கேன்சல் ஆகும் 00 கேன்சல் ஆகும் 59 சார் அப்போ 9 × 10 என்னது 90% சரியா இப்போ 90% மார்க்ஸுன்றது இப்போ எதில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அவுட் ஆஃப் 500 அவள் 90% ஸ்கோர் பண்ணியிருக்கா கரெக்டா விச் மீன்ஸ் அதான் 90%ன்றது 100 கேல்குலேட் பண்ணுறது தான் பட் எந்த டெஸ்ட்ல இந்த 500 450 ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு சொல்கிற டெஸ்ட்ல அவங்க 90% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நமக்கு என்னன்னா 80%னு கொடுத்துட்டாங்க பட் டோட்டல் மார்க்ஸ் கொடுக்கல சரியா அதுக்கு பதிலாக அவங்க என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை கொடுத்துருக்குறாங்க இஃப் ஹர் ஸ்கோர் வாஸ் 576 மார்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே 450 எடுத்தோம் பார்த்தியா இதுதான் நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க்காக கன்சிடர் பண்ணுறோம் இங்கேயும் என்னது அந்த 576 கொடுத்துட்டாங்க சரியா 576 கொடுத்துட்டாங்க அப்போ 80% ஆஃப் அந்த டோட்டல் மார்க்ஸ் நமக்கு தெரியாது கரெக்டாடா 80% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் நான் வந்து எக்ஸாம்பிள் 4.2 சொல்லியிருப்பேன் பர்சன்டேஜ்ன்றதை 100 கேல்குலேட் பண்ணுறது தான் பட் அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு இல்லை வேல்யூ ஏதாவது ஒரு குவான்டிட்டி கொடுப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரெஸ்ஸில் சொல்லியிருப்பேன் போன எக்ஸாம்பிளில் வென் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 25%ன்றப்போ அந்த 25%ன்றது அந்த நம்பரோட 25% தான் டிக்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன் ஆமாவா ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் 80%ன்றது டோட்டலாக அந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டோட்டல் மார்க்ஸோட பர்சன்டேஜ் புரியுதா அப்போது நமக்கு இங்கே அந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து என்னது அன்னோன் வேல்யூ அவங்க அதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் விச் மீன்ஸ் நம்ம இங்கே 500 சும்மா டோட்டல் மார்க்ஸ்னு வச்சுருக்கோம் பார் மேக்ஸிமம் மார்க்ஸு இதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க புரியுதாடா அப்போது லெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் பி என்னன்னு எழுதிக்கலாம் X. Let the maximum marks of the examination be X. ஏன்னா நமக்கு டோட்டலா எவ்வளோ மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது பட் அந்த டோட்டலுக்கு அவங்க 576 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சரியா 600 கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை 800 கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை 1000 இது நமக்கு ஐடியா கிடையாது கரெக்டா அந்த டோட்டல் மார்க்ஸுக்கு 576 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ மார்க்குக்கு 576 அப்படின்றப்போ இப்போ 576 டிவைடட் பை எக்ஸ் டோட்டல் எவ்வளோன்னு தெரியாது இதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறப்போ தான் நமக்கு அந்த 80%ன்றது ஆன்சராக வந்திருக்கணும் புரியுதா ஸோ அப்போ 80%ன்றது யாரோடது அந்த டோட்டல் மார்க்ஸோடது அதனால தான் 80% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 576 போடுறேன் இந்த இடம் புரியுதாடா 80% அப்படின்றது அந்த டோட்டல் 600 எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்கன்னா 600 576 எடுத்ததுனால 80% 800 எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா 800 576 எடுத்ததுனால 80% அப்படி சொல்லணும் புரியுதா 80% ஆஃப் எக்ஸ்னா என்ன பண்ணலாம் 80% அப்போ 80/100 ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம் இன்டூ எக்ஸ் ஈக்குவல்ஸ் 576 ஓகேவா அடுத்தது என்ன பண்ணலாம் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போகலாமா இந்த ஜீரோ ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் மேடமா போதும் இந்த சிம்பிளிஃபிகேஷனோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அடுத்தது அங்கே கொண்டு போகிறேன் இப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் நல்லா கவனி எக்ஸ் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணுறேன் 80/100 ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணி 8/10 சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த ஃப்ராக்ஷன் இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போகிறப்ப எப்படி போகும்
இந்த ஃப்ராக்ஷனுடைய ரெசிப்ரோக்கலா போகும். 8 by 10ன்றது இந்த சைடு போறப்ப என்னவா போகும்? 10 by 8. ஓகேவா? இது சிம்பிள் கான்செப்ட். டிவிஷன்ல இருக்கிற 10 இங்க போறப்ப மல்டிப்ளிகேஷன்ல போகும். மல்டிப்ளிகேஷன்ல 8 இந்த சைடு வரப்ப டிவிஷன் 8 ஆகும். சோ அததான் நம்ம டோட்டலா என்ன சொல்லிறோம்? ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போறப்ப ரெசிப்ரோக்கலா போகும். சோ x is equal to 10 by 8. ஓகேவா? ஆல்ரெடி இங்க என்ன இருக்குது? 576ன்ற நம்பர் இருக்கு. இல்ல இது कंफ्यूज ஆகுது மேம் அப்படினா நீங்க என்ன பண்ணுங்க? x is equal to 576ன்றது இருக்கு. இந்த 8 by 10 அந்த சைடு போறப்ப என்னவா போகும்? 10 by 8 ஆ போகும் அப்படினு சொல்லி நீங்க எழுதிக்கலாம். இதுவும் இதுவும் ஒண்ணு தாண்டா, कंफ्यूज ஆகாதீங்க. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாமா? 8 ones are 8. இது என்ன பண்ணலாம்? 8 7s are 56. 8 7s are 56. இந்த ரெண்டு நம்பரை சேர்த்து எடுக்கற ரிமைண்டர் 1. அப்ப இது 16 அப்படினு வெப்போம். 16. அடுத்து 8 2s are 16. சோ ரிமைனிங் என்ன இருக்கு? 10 into 72. சிம்பிளிஃபை பண்ணது போக மிச்சம் என்ன இருக்கு? 10 into 72. சோ 720. x ஓட வேல்யூ என்னடாமா? 720. அப்போ இஃப் ஹர் ஸ்கோர் வாஸ் 576 மார்க்ஸ்ன்றது, அகிலா என்ன பண்ணிருக்காங்க? 576 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ? 720க்கு இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போதான் நமக்கு என்னது, இதை நம்ம பர்சன்டேஜில் சொல்கிறதா 80% அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அகிலா ஸ்கோர் 80% ஆஃப் மார்க்ஸ்ன்றது 720க்கு அவங்க 576 எடுத்ததுனால இட் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் 80%. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து எழுதுறது மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஓகேவா? எவ்வளோவா இருக்கும்? 720 மார்க்ஸ். இதுக்கு தான் அவங்க 576 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் தான் 80%. வேணும்னா நீங்க இதை வெரிஃபை பண்ணி கூட பாத்துக்கோங்கடாமா. சரியாடா? ஸோ ஃபைன் த மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னா நம்ம 720 அப்படின்னு சொல்லி ஃபைனலா கண்டுபிடிச்சிடறோம். நான் இதை மினிமைஸ் பண்றேன். வேணும்ன்றவங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிரீன்ஷாட் போஸ்ட் பண்ணுவேன். சரியாடாமா? ஓகே, தேங்க்யூ.